உண்மை முகத்தின் நேயர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது என்றென்று நின்று நிலவட்டுமா. சரி, நம்ம நேரடியா பதிவுக்குள்ள போயிடலாம். இந்த கம்பாரிசன் கரெக்டா ஃபர்ஸ்ட், லைக் அறிவியலையும் ரிலிஜனுக்குமான இந்த கம்பாரிசன் போடுறாங்களே, எதுக்கு எடுத்தாலும் அறிவி மதத்தையும் மதத்துக்காரனும் செய்யறான், ரிலிஜனும் என்ன பண்றானா அவனும் இந்த கம்பாரிசன் செய்யறான், அறிவியலாளரும் அடிக்கடி வந்து கம்பாரிசன் பண்ணி பாத்தியா நான் அதுல சிறப்பு, இவன் வந்து நான் பாத்தியா நான் அறிவியல்னால சொல்ல முடியல அப்ப நான் தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி இந்த கம்பாரிசன் வேலை கரெக்டா இல்ல, அது நல்லதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப ஹெல்த்தியா தோணுது. அது என்ன அப்படின்னா, இப்ப மதங்கள் வந்து எந்த உலகத்தில் எந்த ஒரு மதத்தையும் என்ன பொறுத்த வரைக்கும் இது தூய்மையான மதம்னு என்னால சொல்ல முடியல. எல்லா மதத்துக்குள்ளயும் தன்னுடைய சொந்த கருத்துக்களை நிறைய பேர் திணிச்சு வச்சிருக்காங்க, அது வந்து ரொம்ப கரப்டாயிதான், கரப்டட் ரிலிஜியன் எல்லா மதங்களுமே இருக்கு, சொந்த கருத்துக்கள் திணிக்கப்பட்டு. சோ அந்த நிறைய மூட நம்பிக்கைகள் உள்ள சேர்ந்து இருக்கு. இந்த ரிலிஜியன்ல இருக்க மூட நம்பிக்கைய அறிவியல் வந்து உடைக்குது, அறிவியல்ல இருக்க பிரச்சனையை ரிலிஜியன் அடிச்சு உடைக்குது. ரெண்டு பேரும் அடிச்சு சண்டை போட்டுக்க, ரெண்டு பேர் யார் பெரிய ஆள் அடிச்சுட்டாங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ரெண்டுல இருக்க ஹோல்ஸையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஆக்சுவலா இந்த கருத்துக்கு ஃபுல்லா உடன்பட மாட்டேன் நானு, ஒரு சில விஷயங்கள் ஓகே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. நான் வந்து இந்த அறிவியலையும் மதத்தையும் வந்து இந்த கம்பாரிசனுக்கு உட்படுத்துறதே வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா நான் பாப்பேன். ஏன்னா வேற கான்செப்டா இருக்கு. ஆமா, ஒரு முட்டாள்தனமா நான் பாக்குறாள். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப மதத்தை எடுத்தீங்கன்னா, மதம் வந்து லா பேசும், அதுக்கப்புறம் அரசியல் பேசும், அது அறிவியலும் பேசுது, அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இங்க வந்து வாழ்வியல் முறை, குற்றவியல் சட்டங்கள், அப்புறம் வாழ்வியல் சட்டங்கள், அதுக்கப்புறம் வந்து அரசியல், இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட் வந்து அதுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கு. இந்த ரிலிஜன் வந்து பேசும், அறிவியல் அது பேசாது. மதம் மொராலிட்டி பேசும், அறிவியல் மொராலிட்டி பேசாது. மதம் அரசியல் பேசுது, அறிவியல்னால அரசியல் பேச முடியாது. மதம் குற்றம் பேசும், லா பேசும், நீ வந்து ஒருத்தர் ரேப் பண்ணா என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி மதம் பேசுது, ஆனா அறிவியல் அது பேசாது. அப்ப நான் என்ன கேப்பேன்னா, எப்படி நீ கம்பேர் பண்ணுவ, நீ எப்படி இந்த ஒரு தட்டையும் இந்த தட்டையும் எப்படி வச்சு கம்பாரிசன் பண்ணுவ? ஏன்னா மதத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி தான் வந்து அறிவியல். ஆமா ஆமா. இப்ப நான் மத புத்தகத்தவே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இஸ்லாமிய பேஸ் பண்ணி பேசுறதுனால யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். இப்ப இஸ்லாமிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வரனால எனக்கு டக்குன்னு அந்த கான்செப்ட் தான் வருது, அதனால நான் பேசுறேன். நானு ஜாக்கிர் நாயக்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இங்க பெரிய ஒரு போதகர், இங்க இருக்கக்கூடிய ஒரு போதகர், ஆக்சுவலா இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு போதகர், அவர் மலேசியா போயிட்டார். அவர் சொல்லுவார், குரான் இஸ் நாட் அ புக் ஆஃப் சயின்ஸ், அதாவது SEINCE அந்த சயின்ஸ் கிடையாது, இட்ஸ் அ புக் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவார், SIGNS அப்படின்னு சொல்லுவார், அடையாளங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லுவார். ஒரு வகையில கரெக்டான டெபினிஷனா எடுத்தாலும் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, மத புத்தகங்கள் அது எதுவா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் இண்டெக்ஸ் புத்தகங்கள். அது டிஸ்கிரிப்டிவ் இண்டெக்ஸ் புத்தகம்னா, உதாரணத்துக்கு இண்டெக்ஸ் எதுக்கு பயன்படுத்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? லைக் ஒரு புக்ல இண்டெக்ஸ் வந்துட்டு ஒரு டைட்டில் இருக்கும், அந்த ஒரு டாபிக்கோட எது எந்த எந்த டாபிக் இந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, இருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக ஒரு இது அதுல இருக்கும், அதுல நம்ம பேஜ் நம்பர் இருக்கும், நீங்க போய் பாப்பீங்க. ஆனா மத புத்தகம் வந்து எப்படின்னா, டிஸ்கிரிப்டிவ் இண்டெக்ஸ், லைக் ஒரு ஒரு வரலாற்றை பத்தின ஒரு சின்ன குறிப்பு தான் அங்க இருக்கும். அதே மாதிரி அறிவியலை பத்தின ஒரு சின்ன குறிப்பு, பிக் பேங் பத்தி இருக்குமா, இருக்கும், வெடிக்க செய்தோம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணா, நீ அறிவியல போய் பார்க்கணும், புரிஞ்சுங்களா? இங்க இது வந்து இண்டெக்ஸ் புத்தகம், நீ அறிவியல போய் அது எப்படி நடந்துச்சு நீ தான் ஆராய்ச்சி பண்ணி கத்துக்கணும். ஒரு ஹிஸ்டரி பத்தி படிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஹிஸ்டரி நீ போய் தான் படிக்கணும், அதுக்கு வேற புத்தகம் இருக்கும், அது இந்த புத்தகம்ல சொல்லப்பட்டிருக்கு. நான் இப்படிதான் நான் மதத்தை வந்து பாக்குறேன். இவங்க என்னன்னா, என்டையர் பைபிளையோ இல்ல என்டையர் குரானையோ இவன் சயின்ஸ் புக் மாதிரி எல்லாமே சொல்லிட்டா என்ன, ஒரு செல் எப்படி வந்துச்சுன்னு சொல்ல சொல்லுங்க, ஏன் இறைவன் சொல்லியிருக்க கூடாதா, ஏன் இது வந்து பண்ணிருக்க கூடாதா அப்படின்னு இவன் சொல்லுவான். நான் அதனால என்ன சொல்றேன்னா, அப்படி கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த புத்தகம் அதை மட்டும் பேசல, அந்த புத்தகம் அரசியல் பேசுது, சட்டங்கள் பேசுது, எல்லாம் உன்னுடைய வாழுதலுக்கு தகுந்த எல்லா விஷயங்களும் பேசுது, அதுல அறிவியலும் ஒண்ணு. நான் அதனால அறிவியலையும் மதத்தையும் வந்து கம்பேர் பண்றது வந்து ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு நான் கருதுறேன். இல்ல அது சரிதான், ஆனா வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, மதத்துக்குள்ள அறிவியல் வந்து ஒரு சின்ன பகுதியா இருக்குன்னு, அந்த அறிவியலோட தான் இந்த அறிவியல் கம்பேர் பண்ணுது. நான் சொல்றேன், நான் சொல்லக்கூடிய அங்கதான் சண்டை போடணும்னு நான் சொல்றேன். நீங்க வந்து அறிவியல் வந்து மாராலிட்டி பேசுது, அங்க வந்து சண்டை போடுதுன்னா அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுதான் சொல்றது, ரிலீஜியன் வந்து என்டையர்லி பிலாசபிக்கல் கான்செப்ட் மொத்தமாவே இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த இடமுமே வந்து சண்டை போடுறதுக்கு வந்து முடியாது அப்படிங்கறதுதான் இல்ல காட்டு. ஏன்னா அது வந்து அவர் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் போது அதை மாத்தி அமைக்கிறதுல பிரச்சனை இல்லையே. இப்போ பிக் பேங் தியரி உண்மையானே தெரியல, இப்போ அது அதுக்கான சண்டைகள் நிறைய இருக்கு, சரியா? சண்டைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, அது உண்மைன்றதெல்லாம் அதுக்கான எவிடன்சஸ் எந்த மாதிரி இருக்கு, அதுக்கு ஆப்போனண்டாவும் எவிடன்சஸ் இருக்கு, அகைன்ஸ்டாவும் இருக்கு. இப்ப இந்த மதத்துல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, பூமி வந்து தட்டை அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள்ல பாத்தியா, என் மதம் வந்து பூமி தட்டைன்னு சொல்லி இருக்கு, இந்த மாதிரி பாயிண்ட் எடுத்து காட்டுறாங்க. பூமி உருண்டைன்னு மாடிஃபை ஆகுது அறிவியல்ல, பூமி உருண்டைன்னு அந்த தியரி மாற்றப்படுது, இவங்களும் அந்த மதங்கள்ல இருக்க மாத்தி இதுக்கு வந்து அது அர்த்தம்
அர்த்தங்கள் அப்ப இதுதான் அர்த்தம் அப்படின்றாங்க. இப்ப திருக்குறளுக்கு அர்த்தம் எழுதிக்கிட்டே இருக்க மாதிரி இதுலயும் அர்த்தங்கள் எழுதிக்கிட்டே இருக்கப்படுது. எது உண்மை எதுதான் கரெக்டா இருக்கு? இப்ப பிக்பேங் தியரி இப்போ இல்ல அப்படின்னு நிரூபிச்சுட்டாங்கன்னா இப்ப மதத்துல இருக்க பிக்பேங் தியரி இல்ல அப்ப இதுல பொய்ன்னு சொல்லிடுவாங்களா? இது இல்ல தவறுன்னு சொல்லப்பட்டிருமா? அந்த பிரச்சனை அங்க அங்கதான் வந்து நான் வந்து அறிவியல வந்து கம்பாரிசன் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, நான் மதமே வந்து மதமே அந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, நீ அறிவியலத்தான் போய் பாக்கணும்னு சொல்லி சொல்லுதுன்னு சொல்றேன். நீ அந்த இடத்துல அறிவியல தான் போய் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. எக்ஸ்பிளனேஷன் இல்ல, எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஓம் பிரச்சனை. நீ வந்து அதை படிச்சுட்டு நீயா ஒரு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஓம் பிரச்சனை. நீ போய் அதை ஆராய்ச்சி செஞ்சு அதோட விஷயத்த பாரு. இப்ப என்ன எடுத்தீங்கன்னா, நான் ரொம்ப சயின்ஸ் படிக்கும் போதுதான் நான் ரொம்ப ரிலீஜியஸ் ஆனேன். ஆக்சுவலா ரிலீஜனை ரொம்ப படிக்க தூண்டது வந்து எனக்கு அறிவியல் தான். ஏன்னா அதை படிக்கும் போது எனக்கு அதோட அதுல இருக்க பியூட்டி, அதுல இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டம் வந்து தெரியுது. நம்ம அதுல போய் ஆராய்ச்சி பண்ணும்போது நான் இதை வந்து அறிவியலாளர்களுக்கு சொல்லல, யார் அறிவியல் பேசுறானோ அவனுக்கு சொல்ல, மதம் பேசுறவனுக்கு சொல்றேன். நீ நீ வாய விட்டுற ஒவ்வொரு தடவை நீ என்ன பண்ற, ஒரு வசனத்தை எடுத்து நீ என்ன பண்ண, வாய விட்டுட்டு வந்துடுற நீ. இப்போ அது பின்னால இப்ப நீங்க கேட்ட கேள்வி மாதிரிதான். ஏன்னா இது எல்லாத்துக்கும் தெரியணும். நீ சும்மா சும்மா ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்ப பிளாட் சொன்ன போது நான் பாரு இருக்குன்னு சொன்னேன், இருக்குன்னு சொன்னேன். அப்படியே ரிலீஜனோட பேசிஸ்ல பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ரிலீஜன் பேசிஸ்ல சில விஷயங்கள் அந்தந்த காலகட்டம் வரும்போதுதான் உங்களுக்கு வந்து அது அதோட விஷயமே விளக்கமே தெரிய வரும். இவன் என்ன பண்ணுவானா, அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி அதுக்கு விளக்கம் சொல்லிடுவான். இவன் சொல்றதா பிரச்சனை, இவன் சொல்றதா பிரச்சனை. அங்க அந்த விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. கோர் பார்ட்ல வந்து 2+2=4 தான். இவன் வெளியில வந்து சொல்லும் போது என்ன சொல்லிடுவானா, நான் இது 2+2=5 நான் நினைக்கிறேன், இன்னொருத்த 6 நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் இங்க பிரச்சனை. நான் இந்த இடத்துல என்ன அறிவியல் பேசுறவனுக்கு என்ன வைப்பேன் அப்படின்னா, நான் ஒரு விஷயம் சொல்லும் போது, நான் அறிவியல் சம்பந்தம் ஒரு விஷயம் சொல்லும் போது நீ அறிவியல் கோர்ல இருந்து ஒரு ப்ரூஃப் கேக்குறீல, ப்ரூஃப் கூடு. இப்ப நான் 2+2=5 சொன்னா நீ அதுக்கு ப்ரூஃப் கொடு, 4 அது 4 தான் நான் சொல்ல முடியும், நீ அதுக்கு வந்து ப்ரூஃப் கொடு நீ சொல்லி கேக்குறீல. அந்த மாதிரி ஏன் நீ மதத்துக்கு எடுத்துக்கிறது இல்லைங்கிறதுல எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. இந்த மாதிரி வெளியில சொல்றவனோட கருத்து தான் நீ எடுத்து பேசுற, நீ வந்து வாதத்துக்கு உட்படுத்துற. சொல்லப்பட்டது ஒரு விஷயம் தான், சொல்றவன் 10 சொல்றேன், ஆளுக்கு ஒரு மாதிரி சொல்றான், ஆனா சொல்லப்பட்டது ஒரே ஒரு விஷயம் தான். அந்த ஒரு விஷயத்த நான் யாருன்னு போய் தேடி கண்டுபிடிக்கிறது? இப்ப அறிவியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கதான் மதத்துல அங்கதான் பிரச்சனை இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. அறிவியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிலேட்டிவிட்டிய பேசக்கூடிய 95 பிசிசிஸ்ட் வந்து 100ல் 95 பிசிசிஸ்ட் அதே விஷயத்தான் சொல்லுவாங்க. ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் சொல்லுவாங்க. இங்க மதத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒரு வேர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த வேர்ஸ வந்து 10 பேர் 10 சொல்றான். ஒருத்தன் தட்டைன்றான், ஒருத்தன் உருண்டன்றான், ஒருத்தன் ஆமை மேல நிக்குதுன்றான். இதுல எதை சரின்னு கண்டுபிடி, அறிவியலுக்கும் இதுவும் லேக் ஆகுது. இப்போ அறிவியல்ல ஒரு விஷயம் சொல்லப்பட்டதுன்னா அது 100 சொன்னாலும் அதே விஷயத்தான் திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எங்க திரும்பி ஜெனரல் ரிலேட்டிவிட்டி எடுத்தாலும் ஒரே ஃபார்முலா தான் இருக்கும். அது அறிவியல்ல இருக்குது. மதத்துல இது யாருன்னு போய் கண்டுபிடிக்கிறதுன்னு நான் கேக்குறேன். இப்ப யார் இதை சரியா சொல்றதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நாம தான் கத்துக்கிறோமா இல்ல, ஐ மீன் அராபிக்ல இருக்குமா எனக்கு தெரியல, இஸ்லாமிக் வந்து குர்ஆன் வந்து என்ன மொழியில இருக்குன்னு தெரியல. அந்த மொழியை நான் படிச்சுதான் அதை கத்துக்கிறோமா அப்படின்றதுலயும் எனக்கு பிரச்சனை இருக்கு. இப்ப நீங்க ரஷ்யன் சைனீஸ் சயின்டிஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க லாங்குவேஜ்க்கு முதன்மைப்படுத்தி தான் இது பண்ணுவாங்க. அவங்க இங்கிலீஷ்ல எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா பொதுவா எதுவா இருந்தாலும் சரி, சயின்ஸா இருந்தாலும் சரி, ரிலிஜனா இருந்தாலும் சரி, ஹிஸ்டரியா இருந்தாலும் சரி, என்ன லிட்ரேச்சரா எதுவா இருந்தாலும் சரி, அதோடைய முதல் ஃபார்மேட்ல இருந்து படிக்கிறது வந்து சரி அப்படின்னு கருதக்கூடியவனா. நீ ஃபர்ஸ்ட் என்ன லாங்குவேஜ் வந்துச்சோ அந்த லாங்குவேஜ்ல படிப்பது வந்து சரி. உனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீ அந்த லாங்குவேஜ் எடுத்து படிச்சு நீ அந்த லாங்குவேஜ். ஏன்னா இதுக்கு ஒரு உதாரணமும் சொல்லிடுறேன் நானு, ஏன் இந்த பிரச்சனைங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா இதெல்லாம் இருக்கு. இப்ப நம்ம பேசினது கொட்டிதான் நம்ம பேசிட்டு போய் வெளியே போல. இதெல்லாம் வந்து இங்க இங்க வந்து ஒரு ஆர்குமெண்டா வைக்கப்படுது. இப்ப நீங்க அரபியில வந்துட்டு கிராமட்டிக்ல ஹி ஷி மட்டும் தான் இருக்கு கிராமட்டிக்ல. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஹி ஷி இட்டு இருக்கு. அப்ப இட்டுங்கிற வார்த்தைக்கு அரபியில எப்படி பயன்படுத்துவாங்க நீங்க நினைக்கிறீங்க? இட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட பத்தி சொல்லணும், அவனா அவன் இட்டுன்னு எப்படி பயன்படுத்துவான் அப்படிங்கும் போது, நான் இந்த ஒரு அரபிக் கிராமர் மட்டும் சொல்லல, இது எல்லா லாங்குவேஜுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. அப்படி நீ டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது உனக்கு உனக்கு நிறைய புரிதல் மாற்றங்கள் இருக்கும். ஒருவேளை நான் இப்ப கோர்ன்னு சொன்னனால இவன் என்ன பண்ணுவானா, இவன் நேரா போய் இங்கிலீஷ் பைபிளையோ இல்ல இங்கிலீஷ் குரானையோ புரியுது புரியுது இதான போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப நான் மத புத்தகம் மட்டும் சொல்லல, வேற எந்த புத்தகமா இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. நீ அப்ப அந்த கிராம அது என்ன ஃபார்ம்ல வந்துச்சோ அந்த ஃபார்ம்ல படிப்பதுதான் சிறப்புன்னு சொல்லி நான் கருதுவேன். இப்ப நீங்க ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட் வச்சீங்க. என்ன ஆர்குமெண்ட்னா, சயின்டிஸ்ட் மத்தியில வந்து ஒரு பெரும்பான்மையான இந்த விஷயம் இருக்கு, லைக் பெரும்பான்மையா அக்செப்ட் பண்ணிப்பாங்க.
பண்றாங்க. என்னதான் அது வந்து ரீசெண்டா இருந்தாலும் கூட அந்த ரீசெண்ட்ல அவன் பெரும்பான்மையை அக்செப்ட் பண்ணிக்கிறான். 100 பேர் 100 பேர் ஒரே கருத்து சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது ரீசெண்டா இருந்தாலும் நாளைக்கு அது வேற கருத்துகள் மாறும், அதுல முரண்பாடுகள் வருங்கிறது ஆர்குமெண்ட். இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரும்பான்மை இருக்கு, இன்னைக்கு ரிலிஜன் இல்ல அப்படின்னு சொன்னா நான் அதை பிரச்சனையா தான் கருதுறேன். அது ரிலிஜன்ல இருக்கிற பிரச்சனை தான். ரிலிஜன் என்ன சொல்லுன்னா முன்பு அது இல்ல, ஆனா இன்னைக்கு அது இருக்கு. திரும்பி என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனைகள் இருக்கு, லைக் அரசியல் பின்புலம் இருக்கு, அந்த கரப்ஷன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் வந்து நடந்ததுனால அந்த பிரச்சனை வந்து மதத்துல இருக்கு. நீங்க சொன்ன அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஜாக்கிர் நாயக் வந்து ஸ்காலர் கிடையாது, இஸ்லாமிக் ஸ்காலர் கிடையாது, அவர் ப்ராப்பரா படிச்சுட்டு வந்த ஒரு ஸ்காலர் கிடையாது. அவர் இப்ப என்ன மாதிரி ஒரு ஆளு உட்கார்ந்து ஆய்வு செஞ்சு இஸ்லாமிக் பேஸ்ட் ஆய்வுகள் செஞ்சு பேசக்கூடியாரு. இவங்களுக்கு பேரே வேற, இஸ்லாமிக்ல வந்து அவங்களை தாயின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப நான் பேசினாலும் நானும் தாய் தான். நான் போய் ஒரு இஸ்லாம் விஷயத்தை கொண்டு போய் சொன்னா நான் என் பேரு தாய் தான், அது வேற, ஸ்காலர்கள் வேற. அப்ப ஸ்காலர் உண்மையானமே என்ன சொன்னாங்க அப்படிங்கறதெல்லாம் உட்கார்ந்து படிச்சுட்டு உங்களுக்கு அதுல என்ன டவுட் இருக்கோ அதை நீங்க தான் வந்து இது பண்ணிக்கணும். அது இன்னைக்கு இந்த கால சூழ்நிலைக்கு அதுதான், வேற வழி கிடையாது இன்னைக்கு. ஆனா அது ரொம்ப கஷ்டமான விஷயம், அறிவியலோட கம்பேர் பண்ணும்போது கஷ்டம், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அது. அதுல நீங்க படிப்பு, ஏன்னா நான் திருப்பி சொல்ற மாதிரி இதுல நீ எல்லாமே படிக்கணும். நீ வரலாறு படிக்கணும், நீ வந்து அறிவியல் படிக்கணும், பிலாசபி படிக்கணும், படிக்கணும். இப்ப நீ 2+2=4 சொல்லிட்டு நீ புத்தகத்தை போய் ரெஃபர் பண்றது மட்டும் கிடையாது, 2+2=4 வரலாற்றுல ஃபுல்லா கரெக்டா சொல்லிட்டு வந்திருக்கானா அப்படிங்கறது படிக்கணும். அது எங்க ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டுச்சு, அங்க இருந்து இப்ப வரைக்கும் அது அப்படிதான் இருக்கா. அப்ப மாற்றப்பட்டுச்சுன்னா எந்த இடத்துல மாற்றப்பட்டுச்சு, அது எவன் மாத்தனா, அவன் என்னென்னலாம் சொன்னான், அதெல்லாம் எடுக்கணும். அந்த வரலாற்றுல புடிங்கி எடுத்தாதான் இங்க வந்து படிக்க முடியும். அப்படி படிக்கிறவங்களும் இங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி படிச்சு பேசுறவங்களும் இங்க இருக்கிறாங்க. இந்த கடவுள் சம்பந்தமா பேசும்போது இல்ல மதங்கள் சம்பந்தமா பேசும்போது பகுத்தறிவுன்ற ஒரு ரேஷனாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரா. நான் கடவுள் நம்புறேன் அப்படின்னு சொன்ன ஒருத்த வந்து சொல்லுவான், வா ரேஷனலா ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். பகுத்தறிவை வச்சு நம்ம ரெண்டு பேரும் வந்து ஆய்வு செய்யலாம். நான் அப்ப இந்த ரேஷனாலிட்டி அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், லைக் இந்த விஷயத்துல, லைக் இந்த கடவுள் அறிவியல் இப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு, ஒரு கடவுள் நம்பாத, கடவுள் நம்பிக்கை உள்ள வந்து பகுத்தறிவு இல்ல, கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு தான் பகுத்தறிவு இருக்கு அப்படின்னு சொல்ற இந்த ஆர்குமெண்ட் வந்து எப்படி எடுத்துக்கிறது? இல்ல பகுத்தறிவு அப்படின்றத வந்து எல்லா இடத்துலயும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நிறைய விஷயங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை முறையே இருக்கு. நம்ம ஏற்கனவே பேசினதுதான் அது. சோ எல்லாத்தையும் நம்ம பகுப்பாய்வு செஞ்சுதான் அதை நம்ம செய்யணும் அப்படின்றது முடியாத காரியம். எல்லாத்திலயுமே நம்ம அறிவியல், எல்லாத்திலயுமே நான் அறிவியல் படிச்சுட்டு தான், நான் தண்ணி குடிக்க கூட அறிவியல் படிப்பேன், நான் வந்து அந்த தண்ணி எப்படி உள்ள போகுது, அது என்ன ஆக்ஷன் பண்ணுது அப்படின்றத அறிவியல் படிச்சுட்டு தான் நான் வாழுவேன்னு. இல்ல நான் ரேஷனாலிட்டிக்கு என்ன டெஃபினிஷன் வச்சுக்கீங்க, இந்த பகுத்தறிவுங்கிறதுக்கே என்ன டெஃபினிஷன் அப்படின்னு கேக்குறேன். அதை வச்சுதான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்றான்ல, அதை வச்சுதான், அதை கொண்டுதான் பகுத்தறிவுங்கிறதுக்கு ஒரு புனிதத்தன்மை பூசுறான்ல, நான் அதை சொல்றேன். பகுத்தறிவுன்னு அவன் எதை சொல்றான்னா, எது சரி எது தவறுன்னு எனக்கு தோணுதோ அதை செய்யணும் அப்படின்றதான் பகுத்தறிவுன்னு அவன் சொல்றான். எனக்கு நமக்கு எப்படி ஒரு எப்படி வேணாலும் மேஜரா கூட எடுத்துக்கலாம், பெரும்பான்மையா என்ன கருதப்படுதோ அது. இப்ப எனக்குன்றதை தாண்டி எனக்கு கொலை பண்ணணும்னு தோணும், அதுக்காக சரியாயிருமா, நான் பாட்டுக்கு பிடிச்சதெல்லாம் அது சரியாயிருமா, அப்படி இல்ல. பெரும்பான்மையா இந்த உலகத்துல வந்து ஒரு ஒரு விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கு, அந்த வட்டத்துக்குள்ளதான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். பெரும்பான்மையா என்ன, எது சரி எது தவறுன்னு பிரிச்சு செய்யும் போது எது சரியா படுதோ அதை தான் நம்ம எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்றான். இல்ல இவங்க அந்த அதை முதன்மைப்படுத்துறாங்கன்னு சொல்லி சொல்ற கடவுளை நம்பறம் வந்து ரேஷனாலிட்டி கிடையாது, அவன் வந்து ரேஷனலா திங்க் பண்றவன் கிடையாது, பகுத்தறிவு கொண்டவன் கிடையாது. நீ கடவுளை நம்பலனா, நீ வந்து கடவுளை நம்பலனா நீ பகுத்தறிவு கொண்டவன் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் நீங்களும் கேட்டிருப்பீங்க, நீங்களும் நிறைய வாட்டி இந்த இதை விஷயம் கேட்டிருப்பீங்க. அப்ப நான் எனக்கு என்னன்னா பகுத்தறிவுனா என்ன, அப்ப பகுத்தறிவுங்கிறதுக்கு ஒரு டிசைன் பகுத்தறிவுன்னு கேக்குறீங்க, அது அவங்கதான் டிஃபைன் பண்ணணும், அது எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு தெரியல. கடவுள் நம்பிக்கை இருந்தா பகுத்தறிவு இல்லையா, அது என்ன எப்படி, அது எந்த விதத்துல நியாயம் எனக்கு புரியல. கடவுள் நம்பிக்கை இருக்கவன்னா பகுத்தறிவு இல்லாத, பகுத்தறிவு இல்லாதவன் சொல்றது ஒரு முட்டாள்தனம். நீங்க என்னவா டிஃபைன் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன், ரேஷனாலிட்டியா இல்ல எது ரேஷனாலிட்டி என்ன டிஃபைன் பண்ணுவீங்க? ரேஷனாலிட்டிங்கிறது வந்து தேவையா நமக்கு வந்து, அது ஒரு நம்ம வாழுதலுக்கு வந்து ரேஷனாலிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவசியமே இல்லைன்ற அடிப்படையில. இல்ல பகுத்தறிவு என்னால எது சரி எது தவறுன்னு பகுப்பாய்வு பண்றதுதான் அதோட பகுத்தறிவுன்றதோட டெஃபினேஷனே அதுதான். அது எல்லாரும் ஒத்துக்குவாங்க, எனக்கும் அதுதான் இருக்கு. எது சரி எது தவறு அப்படின்றத கண்டுபிடிச்சு எனக்கு என்ன தோணுதோ ஆராய்ச்சிக்கு ஆய்வுக்கு உட்படுத்தி என்னால முடிஞ்ச அளவுக்கு தேடி இது சரி இது தவறு, அதை எல்லாத்திலையும் செய்ய முடியுமானா முடியாது. அது வேணுமா அப்படின்னா கண்டிப்பா வேணும், ஆனா வந்து அது வேணான்னு சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கைக்கு அது கண்டிப்பா வேணும, அதுதான் வாழ்க்கையானா இல்ல. ஆனா இவங்க அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க, அதனாலதான் அப்படி எல்லாம் இருக்க முடியாது. இப்ப எல்லாத்துக்கும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு உதாரணம் சொன்னீங்க,
எங்க அம்மா நீங்க இவங்கதான் உங்க அம்மா அப்படின்றதுக்கு நீ டிஎன்ஏ எவிடன்ஸ் இது வரைக்கும் எடுத்து பாத்துருக்கமா? இங்க இருக்க எல்லாரும் இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ஒரு கேள்வி வைப்போம். அது அறிவியலாளர்களா இருந்தாலும் சரி, அறிவியலாளர் இல்லாதமா இருந்தாலும் சரி, நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா, அவங்க பகுத்தறிவாளர்களா இருந்தாலும் சரி, அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாத பகுத்தறிவாளர்களா இருந்தாலும் சரி, கடவுள் நம்பிக்கையோட இருக்க பகுத்தறிவா இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, எத்தனை பேரு இவங்கதான் எங்க அம்மா அப்பா அப்படின்னு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்து இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்னால அதை எடுக்க முடியும், எடுத்து நிரூபிக்க முடியும், அதெல்லாம் அப்புறம் சரி, எடுக்க முடியும், எடுத்து நிரூபிக்க முடியும், நிரூபிக்க முடியாது, அதெல்லாம் அப்புறம். எத்தனை பேர் எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? சோ எல்லாத்துலயும் என்னால அப்ளை பண்ணி பாத்துட்டு இருக்க முடியாது. இந்த வந்து பகுத்தறிவு, இந்த சயின்ஸ் இப்படின்றத எல்லாத்துலயும் என்னால அப்ளை பண்ணி பாத்துட்டு இருக்க முடியாது. அது வாழ்க்கையும் ஆகாது. அப்படி வாழ்ந்தா செத்துருவோம், ஒரு மாசத்துல செத்துருவோம், லூஸ் ஆகி பைத்தியம் முடிச்சிடும் நமக்கு. பைத்தியம் எல்லாம் எதை தொட்டாலும் பைத்தியம் முடிச்சிடும் நமக்கு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, வாழ முடியாது. நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு நீ பகுத்தறிவிட்டான்னு யோசிக்க முடியாது. இது ஆன் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இது ஆவணான்னு தெரிஞ்சவன் தான் வாழணும்னா கடவுளை தவிர்த்து எவனாலையும் வாழ முடியாது. கடவுள் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்துல தாண்டி, பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கக்கூடிய கடவுள் மட்டும்தான் இருக்கணும், நம்மளாம் இருக்க முடியாது. ஆனா இப்ப என்கிட்ட பேசுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது சொல்லிட்டு வருவான், பகுத்தறிவு கொண்டு ஆய்வு செய்யலாம் வா, இது கரெக்டா சரியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன கேப்பேன்னா, நீ ரேஷனாலிட்டி முதல்ல ஜஸ்டிஃபை டிஃபைன் பண்ணு. ஜஸ்டிஃபிகேஷன் வேற, ரேஷனாலிட்டிங்கிறது வந்து சரியான்னு சொல்லி நீ ஜஸ்டிஃபை பண்ணு. நான் பண்றது ரெண்டாவது வச்சோம், அது எங்க இருந்து வந்துச்சு முதல்ல? நீ எவல்யூஷன் பத்தி பேசுறீங்க, ரேஷனாலிட்டிங்கிறது எங்க இருந்து வந்துச்சு? இது என்ன சொல்லுவான, என்ன சொல்லி ஆக முடியும் சொல்லுங்க, அவனால என்ன சொல்ல முடியும்? ரேஷனாலிட்டி எங்க இருந்து வந்துச்சுன்னா, நான் ரேஷனாலிட்டில இருந்தா ரேஷனாலிட்டி வந்து தான் சொல்ல முடியும். அது ரொம்ப டீப்பான க்வெஸ்சன். அதுதான் நம்ம இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேக்குறோம். அதுதான் சொல்ற, அவனால ஒண்ணும் சொல்ல முடியாது. ரேஷனாலிட்டி எங்க இருந்துடா எவல்யூஷன் வந்துச்சுன்னா, நத்திங்ல இருந்து சம்திங் வந்த மாதிரி, நத்திங்ல இருந்தா சம்திங் வந்துச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி, அவன் நான் ரேஷனாலிட்டில இருந்தா ரேஷனாலிட்டி வந்தா சொல்ல முடியும் அவனால. உண்மையை சொன்னா அப்படி வர முடியுமான்னு கேட்டா முடியாது. சரி, நத்திங்ல இருந்து எப்படி சம்திங் வந்துச்சுன்னா, நீங்க நத்திங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அந்த நத்திங்ன்றதே ஒரு சம்திங் தான் சொல்றான். இது எனக்கு புரியவே இல்லை. நானும் படிச்சுட்டேன், அந்த புக்கெல்லாம் வாங்கி படிச்சுட்டேன், அந்த புக்கை வாங்கி படிச்சுட்டேன். பல கடைசியில பார்த்தா அதுல என்ன சொல்ல வருதுன்னா, தேர் இஸ் சம்திங், அதுதான் நத்திங்கா. சம்திங் அதான் நத்திங், தேர் இஸ் சம்திங், அதுதான் நத்திங் அப்படின்னு. எனக்கு புரியல, தயவுசெய்து வித்துட்டேன், வேணாம் அப்படி இதுக்கு மேலே படிக்க வேணாம். அந்த மாதிரி இந்த ரேஷனாலிட்டி ரீசனிங் பண்றவனுக்கு அந்த நீ சொல்லக்கூடிய ரேஷனாலிட்டி ஜஸ்டிபிகேஷன் அவனால பண்ண முடியாது. இப்ப பர்பஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, லைக் நீ ஏன் இதை வந்து என்கிட்ட ஆர்கியூ பண்ற அப்படி. நான் ஆர்கியூ பண்றேன்னா அது காரணம் இருக்கு, ஏன்னா நான் கடவுளை நம்புறேன், எனக்கு இது ஆர்கியூ பண்ணணுங்கிறது எனக்கு இருக்கு. ஓகேவா, நீ ஏன் ஆர்கியூ பண்ற அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நான் உங்கள்ட்ட வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்மளா ஏன் இதை உட்காந்து பேசணும், ஏன் இதை பத்தி நம்ம ஏன் டிஸ்கஸ் பண்ணணும், என்ன இருக்கு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி என்ன இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப என்ன பர்பஸ் என்ன, லைக் இந்த ரிலீஜனுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, இந்த லைஃபுக்கு என்ன பர்பஸ் கொடுக்க போறேன் இந்த மாதிரி எல்லாம் பேசி அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் இருக்குல்ல. லைக் ஹவ் சம்திங் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கூட சொல்ல ஓரளவுக்கு படிநிலைகள் வரைக்கும் போயிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட நீங்க எம்டி ஸ்பேஸ்ல வந்து சப்அட்டாமிக் பார்ட்டிகல் வந்து பாப்பிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இல்லாத ஒரு இடத்துல இருந்து திடீர்னு வந்து வந்து மறையும் எனக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. அதுதான் அறிவியலாளர் நீங்க மிச்சியோ காக்கணும், மிச்சியோ காக்கவே. அதான் நான் என்ன சொல்றேன்னா, அந்த அந்த விஷயம் ஓகே, லைக் கடவுள் இருக்கா இல்லையாங்கிற டிஸ்கஷன் ஓகே. நீ ஏன் சொல்லணும் ஃபர்ஸ்ட், கடவுள் இல்லைங்கிற தாட்டை வந்து நீ எதுக்கு என்கிட்ட விதைக்கணுங்கிற கேள்வி. உனக்கு அதனால என்ன பலன் இருக்கு? நீ எனக்கு விதைக்கிறதுனால உனக்கு என்ன பலன்? அவன் வந்து உங்களை வந்து வழி நடத்தி கொண்டு போறானா? வந்து நீங்க வந்து வழி தவறி போயிட்டு இருக்கீங்களா, சரியா கண்மூடித்தனமா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு பாதை இதுதான் அப்படின்னு
அப்படின்னு காமிக்கிறாங்க. அதனால சொல்றேன், அது தெரியாம நீங்க அவனை நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியா? சரி, இப்போ கடைசியா எனக்கு என்னன்னா, சரி ஏன் கடவுள் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நீங்க சொன்ன மாதிரி அறிவியல் அதிகமா படிக்க படிக்கதான் வந்து எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கையை உருவாச்சு. சோ இதுக்கு பின்னாடிலாம் கடவுள் ஒருத்தர் இருக்க முடியும் அப்படின்னு. குவாண்டம் பிசிக்ஸ்க்குள்ள போனாலே இந்த பிரச்சனை வந்துருச்சு, ஆல்ரெடி வந்துருச்சு இந்த டிபேட். அந்த டிபேட்டை வந்து நான் ஏற்கனவே வீடியோலயும் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் முழுக்க இப்போ பெரிய டெக்னாலஜி பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு. ஒரு கேம் உருவாக்குறாங்க, ஒரு கார் இப்படி, அந்த கார் இப்படி போகுதுன்னு வைங்களேன், அந்த கார் கேம்ல இப்படி போகும்போது ஒரு செவர் இருக்கு கேமுக்குள்ள. அந்த கார் இந்த சவத்துல போய் கிட்ட போயிருச்சுன்னா அது எவ்வளவு வேகமா போதோ அந்த அளவுக்கு அந்த காருக்கு டேமேஜ் நடக்கும். ஓகேவா? அந்த அந்த சவத்துல போய் முட்டுது, அது கேமுக்குள்ள முட்டுது. இந்த பிரின்சிபலை உருவாக்குனது யாரு? இந்த பிரின்சிபலை உருவாக்குனது யாரு? சோ இந்த இந்த கேம் இருக்கு, இது இன்னும் இந்த கேமை எக்ஸ்டென்ட் பண்ணி இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணி யோசிங்களேன், இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் அந்த கேம் மாதிரி உருவாக்கி இருந்தா, நாமெல்லாம் வந்து அந்த கேமுக்குள்ள இருந்து கடவுளை நாம வந்து தேடிக்கிட்டு இருந்தா அந்த கேமுக்குள்ளதான் தேடிட்டு இருப்போம். கம்ப்யூட்டருக்குள்ளதான் அந்த கேம் இருக்கு, அந்த கேமுக்குள்ள இருக்க கேரக்டர் தான் நம்ம. அந்த கேரக்டர் என்ன பண்ணதுன்னா கடவுளை தேடிட்டு இருக்கு. அந்த அந்த கடவுளை தேடுறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்சம் அது உருவாக்கி வச்சு அந்த கேம், அந்த கேமுக்குள்ளதான் தேடிட்டு இருக்கு. அதனால தலகால் நின்று தண்ணி குடிச்சாலும் அதனால கடவுளை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நான் இப்படி உட்கார்ந்து இருக்கேன், உட்கார்ந்து அதை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு இருக்கேன். எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கு நீ, உனக்கு எல்லாம் எவ்வளவு நக்கல்னு சொல்லி சிரிச்சு. இந்த ஐடியா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வர்றாங்க. இதை வந்து டெஸ்ட் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, பட் இருந்தாலும் இது சயின்டிஃபிக் அறிவியல் பூர்வமா ஏற்றுக்கொள்ளப்படுது கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே, இந்த வாதம் முன்வைக்கப்படுறதா ஏத்துக்கிறாங்க இல்ல குவாண்டம் பிசிஸ்ட். அப்ப வந்து இதை நடத்துறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி பவர் வேணும். இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் உருவாக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி எனர்ஜி வேணும் இல்லையா? ஒரு கேம் உருவாக்கணும்னா சிஸ்டம்ல ரன் ஆகுது கேம், அந்த சிஸ்டம் ரன் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரிசிட்டி வருது, பாஸ் ஆகுது. அப்ப இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் உருவாக்கணும்னா எப்பேற்பட்ட ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி ஷட் டவுன் ஆகாம இருக்கணும், அதுக்கு பேட்டரி எல்லாம் வச்சிருக்கணும். இல்லைன்னா மொத்த வேர்ல்டு ஷட் டவுன் ஆயிரும் இல்லையா, மொத்த யூனிவர்ஸும் ஷட் டவுன் ஆயிரும் இல்லையா? அப்ப சிஸ்டம் ஆஃப் ஆச்சுன்னா கேம் ஆஃப் ஆயிரும். அப்ப அந்த பிரபஞ்சமே ஷட் டவுன் ஆயிரும், தப்புன்னு ஷட் டவுன் ஆயிரும். அப்ப அது அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிறைய முன்வைக்கப்பட்டுகிட்டே இருந்துச்சு. இது இன்ன வரைக்கும் இதுக்கு ஆன்சர் யாரும் தெளிவா கொடுக்கல. நிறைய சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு விதமாவும் பேசுவாங்க. ஆரம்பத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன கன்வின்ஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு டிபேட்டும் முன்வைக்கப்படல, அதாவது இதை எதுக்குற மாதிரி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா மறைமுகமா கடவுள் இருக்காருன்றதுதான் சொல்ல வர்றாங்க. அந்த கேம் யார் உருவாக்குனது? அந்த கேம் தானா உருவாயிடுச்சா? சோ அவங்க மறைமுகமா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு படைப்பு படைப்பாளி இருக்க முடியும் அப்படின்றதான் அது சொல்ல வருது. அது ஏலியனா இருக்கலாம், சிவனா இருக்கலாம், அல்லாவா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா அந்த படைப்புக்கு பின்னாடி ஒரு படைப்பாளி இருக்க முடியும் சொல்லப்படும். ஓகேவா? இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதையும் மறுத்தாலும் அறிவியல் பூர்வமா, ரொம்ப அறிவியல் பூர்வமா இதுக்கு இது எப்படி இதுக்கு சாத்தியம் எப்படி இருக்கு அப்படின்றது எங்க ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா, குவாண்டம் பிசிக்ஸ்ல அந்த டிபேட்டை இப்போ வரைக்கும் பயங்கர டிபேட்டா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பிளாக் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் ஹோலுக்குள்ள நீங்க எவ்வளவு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்கு, ஒரு ஃபைனட் நம்பர். ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்குள்ள 1 லிட்டர் தண்ணி தான் உங்களால ஊத்த முடியும். அதே மாதிரி ஒரு பிளாக் ஹோல்குள்ள எவ்வளவு இன்ஃபர்மேஷன் உங்களால ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றது வந்து ஒரு ஃபைனைட் நம்பர். அதே மாதிரி இந்த யூனிவர்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றதும் ஒரு ஃபைனைட் நம்பர். இத பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, மைண்ட் பாக்லிங்கா இருக்கு இது அப்படின்னு சொல்றாங்க அறிவியலாளர். அப்ப இந்த ஃபைனைட் நம்பரை நீங்க பீஸ் ஆஃப் பேப்பர்ல எழுதிடலாம், ஹியூஜ் நம்பர், பெரிய நம்பர் அது. பட் பிளாங்க் லென்த்ல வந்து பிளாங்க் லென்த்ல வரும் அந்த ஃபைனைட் நம்பரை உங்களால ஒரு கம்ப்யூட்டர்ல சிமுலேட் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களால பிரபஞ்சத்தை உருவாக்க முடியும். அந்த இடத்துல குவாண்டம் பிசிசிஸ்டும் கிளாசிக்கல் பிசிசிஸ்டும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணு இது. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த என்டையர் யூனிவர்ஸும் கான்சியஸ்னஸா இருக்குமா? இது எல்லா மதங்களும் சொல்லி, நிறைய மதங்கள் சொல்லி இருக்கு. இஸ்லாமிக் மதத்துல எனக்கு பெரிய அறிவு இது கிடையாது, அறிவு இல்ல. பட் இந்து மதத்தை பத்தி ஓரளவுக்கு எனக்கு தெரியும், அதோட பேஸ்ல இருந்து வந்தனால ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்ரி திங் இஸ் ட்ரீம் ஆஃப் கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணாவோட கனவுலதான் நாமெல்லாம் இருக்கோம், கான்சியஸ்னஸ் மூளைக்குள்ளதான் இருக்கும். இப்போ எனக்கு கனவு வருது, அந்த கனவு வந்து பாத்தீங்கன்னா அந்த கனவுக்குள்ள ஒரு 10 கேரக்டர் வருதுன்னு சொல்றேன். அந்த 10 கேரக்டரை உருவாக்குனது என் மூளை தான். அந்த 10 கேரக்டருக்கும் கண்ணு, கை, காது எல்லாமே இருக்கு இல்லையா? ரோடு இருக்கு, மரம் இருக்கு, எல்லாத்தையும் என்னால உருவாக்க முடியுது. இது எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு எக்ஸ்ட்ராஆர்டினரி எனர்ஜி வேணும்னு சொன்னாங்க இல்லையா? என்னோட கனவுக்குள்ள இந்த கேரக்டர் எல்லாத்தையும் உருவாக்குற என்னோட பிரெயினுக்கு வந்து வெறும் 20 வாட்ஸ் இருந்தா போதும், 20 வாட்ஸ்ல உருவாக்குது அது எல்லாத்தையும். எல்லாமே நம்ம ஒருத்தவங்களுக்குள்ள ட்ரீமுக்குள்ள இருக்கமா அப்படின்றதும் குவாண்டம் பிசிக்ஸ்ல நடக்கக்கூடிய மிகப்பெரிய டிபேட். யாருடைய ட்ரீமுக்குள்ள இருக்கோம்?
அப்ப அவர் கடவுள் தானே. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் தான் கடவுள். அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவர் ஏலியனா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். சோ இந்த கான்சியஸ்னஸ் குள்ள இருக்கும் இல்லையா, அந்த கான்சியஸ்னஸ் யாருக்குள்ள இருக்கும் நம்ம? நீங்க இப்படி போனாலும் கடவுள்லதான் நிக்குது, அப்படி போனாலும் கடவுள்லதான் நிக்குது. உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல, கடைசியில கடவுள்லதான் போய் முடியுது. ஆனா அதை ஒத்துக்க மறுக்குது அறிவியல். கூடிய சீக்கிரம் ஒத்துக்கிறோம் நம்புறேன். அந்த இப்ப இருக்கிற கூட்டம் எல்லாம் போச்சுன்னா ஒத்துக்கோ அப்படிதானே சொல்றீங்க? தெரியல, ஆனா அது போற மாதிரிதான் இருக்கு. அந்த கூட்டத்தை பத்தி நம்ம லாஸ்ட்ல பேசுவோம் கண்டிப்பா. ஓகே ஓகே ஓகே. சரி, இப்ப என்ன, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? கடவுளா அறிவியலா? அதுக்கு வந்து பார்த்து சொல்லுங்க. இல்ல, கடவுளா அறிவியலான்னு கேட்டா நான் ஏற்கனவே சொன்னதுதான், கடவுளின் அறிவியல் அவ்வளவுதான். அறிவியல் கடவுளாலதான் உருவாக்கப்பட்டது நான் சொல்றேன், நம்புறேன். ஓகே, அப்ப லா ஆஃப் நேச்சர் கிடையாது, லா ஆஃப் காட். இல்ல, நான் அதை நம்புறேன், நீங்க எப்படி? இல்ல, நான் அப்படிதான் நம்புறேன். ஓகே, இல்ல லா ஆஃப் நேச்சர் சொல்ல முடியாது. லைக் லா ஆஃப் நேச்சர்னா அது நீ சொல்ற நேச்சர், நீ சொல்ற லா வேறதுலா, நான் வந்து லா ஆஃப் காட்னு சொல்றேன், அவ்வளவுதான். கரெக்ட் தான், கரெக்ட் தான், லா ஆஃப் காட் தான். என்ன பொறுத்த வரைக்கும் லா ஆஃப் காட் தான். இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல சுவாரஸ்யமான தகவலோடு என்னோட அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கு வரேன். நன்றி.